ஏன் நிக்கிற? அதான் சொல்லிட்டேன்ல, இனிமே என் பொண்ணு இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இதோ பார், இதுக்கு மேலேயே நீ இங்க நின்ன மரியாதை கெட்டுடும், ஒழுங்கா ஓடிடும். இனிமே இந்த தெரு பக்கமே நீ வரக்கூடாது. நில்லு செல்வராணி, உனக்கு மூளை இருக்க? என்ன கூத்து இதெல்லாம்? என்னங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க செல்வராணி? என்னமா பண்ண நீ? அவ என்ன செஞ்சான்னு சொல்லுங்களேன். என்ன பண்ணினான்னு உன் அருமை பொண்ணையே கேளு. என்னடி செஞ்ச? அவ எப்படி சொல்லுவா? அந்த கார்த்திகோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானே? கார்த்திக்கு வளைச்சு போடணுங்கிறது தானே நம்ம பிளான். அறிவு கெட்டவளே, புரியாம பேசாத. இவ சுத்துறது ராஜாராமன் பிள்ளை கார்த்திகோட இல்ல, அந்த ஒண்ணுக்கும் உதவாத மெக்கானிக் கார்த்திகோட. என்ன நிஜமா சொல்றீங்க செல்வராணி? அப்படியா? ஆமாமா, நான் அவரை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது பாரு, அந்த அண்ணக்காவுடைய கட்டிக்கிட்டேன்னா காலத்துக்கு உனக்கு கஷ்டம் தாமா. எந்த கஷ்டத்தையும் எதுக்க நான் தயாரா இருக்கேமா. செல்வராணி, நம்ம அந்தஸ்து என்ன, அவ அந்தஸ்து என்ன? நம்மளை விட அவர் அந்தஸ்தில உயர்ந்தவர் தான். நீங்க ஊரை ஏமாத்தி படிக்கிறீங்க, அவரு உழைச்சு படிக்கிறாரு. என்னது இது, வயசு பொண்ணு கை நிட்டு பழக்கம்? இவளை சொல்லி குத்தம் இல்லடி, பொண்ண வளர்க்க தெரியாம வளர்த்திருக்கியே, ஒன்னதான் சொல்லணும். இதோ பார், வீட்டை விட்டு இவ ஒரு அடி வெளியில எடுத்து வச்சா ஒன்ன கொன்னுடுவேன். வாமா. ஆ, ஹலோ. வாங்க. ஆ, வாமா வாங்க. என்னானோ, கிச்சன்ல பிஸியா இருக்கிற நேரத்துல நாங்க வந்துட்டோமா? ஐயோ, அதெல்லாம் இல்லங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம், நீங்க உட்காருங்க. ஐயோ இல்லங்க, காஃபி டீயாவது சாப்பிடுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். நாங்க இப்பதான் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தோம், நீங்க உட்காருங்க. ஆமா, எங்க மருமக பொண்ணு எங்க வீட்டுல இல்லையா? இருக்கா நிவேதா? ஏ நிவேதா, வரேம்மா சீக்கிரம். ஹாய். ஹலோ அங்கிள், வாங்க வாங்க. ஆண்டி வாமா. நிவேதா ஓகே. வசந்தி, நம்ம மருமக பொண்ணுகிட்ட பர்ச்சேஸ் பண்ண புடவை எல்லாத்தையும் காட்டு. இதெல்லாம் எப்படி இருக்கு நிவேதா? ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கலர் பிடிச்சிருந்துச்சு, அதான் எல்லா கலர்லயுமே புடவை எடுத்துட்டோம். நிச்சயதார்த்த புடவையில இருந்து முகூர்த்த புடவை வரைக்கும் எல்லாமே எடுத்தாச்சு. இதுல உனக்கு கலர் டிசைன் ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லு, நாம போய் மாத்திட்டு வந்துடலாம். இல்ல ஆண்டி, எனக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு பிடிக்காம போகுமா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டி. வணக்கம். வணக்கம், வாங்க. அப்பா என்ன இது, எந்திரிச்சிட்டு உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என்னானு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? அவங்க கேட்டாங்க, நாங்க தான் சாப்பிட்டோம் வேணாம்னு சொல்லிட்டோம். என்னானு அவங்க வேண்டாம் சொன்னா விட்டுருவியா? போய் சூடா காஃபி கொண்டு வா. அம்மா நீங்க இருங்க, நான் போய் காஃபி போடுறேன். அதுவும் கரெக்ட் தான், மருமக கையில காஃபி சாப்பிட்டா அந்த ருசியே தனிதான். ஆமா ஆமா. என்னது ஒரு ஜவுளி கடையா இருக்கு? மருமக பொண்ணுக்காக நாங்க செலக்ட் பண்ண சாரீஸ். அப்புறம் மிஸ்டர் ராஜாராமன், எங்கேஜ்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளா நடத்திடலாமா? உங்க ஐடியா அப்படி? ஏன் சிம்பிளா நடத்தணும்? இல்ல, எனக்கு உறவுக்காரங்க ரொம்ப பேரு, கூப்பிட்டா அப்படியே கூட்டமா வந்துருவாங்க. கூடட்டும், எங்கேஜ்மெண்ட் ரொம்ப கிராண்டா நடத்தலாம், எல்லாரையும் வர சொல்லுங்க, உங்க உறவுக்காரங்க எல்லாம் பார்த்து பேசி பழகலாம். அப்புறம் என்ன, பிரமாதமா நடத்திடுவோம். என்ன வசந்தி? சரிங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுலாம். குட். Thank you.
என்னங்க அங்கிள்? குடுமா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. இந்த சாரியெல்லாம் முறைப்படி நான் கொண்டு வந்து தரேன், நீ சந்தோஷமா கட்டிக்க. சரி ஆண்டி. வர மிஸ்டர் ராஜராமன். சரிங்க வரமா. அப்ப நாங்க கிளம்புறோம், வரேங்க. வாங்க வாங்க ஆண்டி. செல்வா, உன்னை பெத்தவங்க நாங்க, உனக்கு கெடுதல் பண்ணுவோமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. எனக்கு தான் ஆயுசுக்கும் கஷ்டப்படணும்னு தலையில எழுதியிருக்கேன். நீயாவது ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படக்கூடாதம்மா. செல்வா, அந்த ஆசை தப்புன்னு சொல்றியா? அப்பா, அவர் ஏழையோ பணக்காரரோ, படிச்சவரோ படிக்காதவரோ, அதெல்லாம் பத்தி நான் கவலைப்படல. அவரை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுதான் என் முடிவுப்பா. அவன் ஒரு ஏமாத்துக்காரனேமா. அம்மா, அவர் ஏமாத்தி யார் சுத்தையும் கொள்ளடிக்கலம்மா, என்ன காதலிச்சாரு அவ்வளவுதான். காதல்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம்மா. இது சாதாரண மருந்துல குணமாகாது, இது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ் சார். என்ன தெருப்பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்னை தைரியம் இருந்தா வீட்டு வாசப்படி தாண்டி உள்ள வருவேன் சார் தயவு செஞ்சு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் அஞ்சு செகண்ட் கூட உனக்கு டைம் தர முடியாது மரியாதையா வெளியில போ அப்பா முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு முதல்ல கேளுங்கப்பா சும்மா பிச்சைக்காரங்களை விரட்டுற மாதிரி விரட்டாதீங்க பிச்சைக்காரன் தான் முதல்ல ஷர்ட் பேண்ட் பூட்ஸ் கண்ணாடின்னு பிச்சை க
தம்பி, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பிடுப்பா. உஷா, நான் அவனை வெளியில போக சொல்றேன், நீ என்ன கதை கேட்க போறியா? உனக்கு வேற வேலை இல்ல? இத பாருங்க, இப்படி நம்ம விவாதம் பண்ற நேரத்துல அவன் என்னதான் சொல்ல வந்தான்னு கேட்டுருவோமே. சார், நான் ஒரு மெக்கானிக் தான், ஆனா ஏமாத்துக்காரன் இல்ல. ஒரு அழகான பொண்ணு வழியை வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொன்னப்போ அந்த காதலை என்னால உதறி தள்ள முடியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆள்மாறாட்டம் நடந்து போச்சுன்னு. நீ யோக்கியமானவனா இருந்தா உண்மை தெரிஞ்சவனா அவளை விட்டு ஒதுங்கி இருக்கணும். இன்னும் எதுக்கு அவ பின்னாடி சுத்தி சுத்தி வர? அது எப்படி சார் முடியும்? நான் தான் செல்வராணிய மனப்பூர்வமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனே. இது பாருப்பா, எங்க பொண்ண ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அவளை நீ மறந்துரு. அது எப்படிங்க? உங்க பொண்ணு என்ன காதலிக்கிறாளே? அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ, பின்னாடி வரப்போற கஷ்டங்களை அவ நினைச்சு பார்க்கல. இல்லப்பா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதால எனக்கு ஏற்பட போற லாப நஷ்டங்களை கணக்கு போட்டு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். செல்வராணி, நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசாது, உள்ள போ. சார், உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவளை கண்களை காம வச்சு என்னால காப்பாத்த முடியும் சார். இது மாதிரி டைலாக் எல்லாம் சினிமாவில நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேப்பா. மரியாதையா என் பொண்ணை மறந்துடு. சார் பிளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீ போகல, என் பொண்ணை ஆசை காட்டி மோசம் பண்ண பார்த்தேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏன்பா இப்படி காதல் கல்யாணம்னு அலைஞ்சிட்டு இருக்கியே? உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஒரே பையன். ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த காதல் விவகாரம் எல்லாம் தெரியுமா? தெரியாது.
ஏன்னா நான் அவங்க கூட இல்லை, தனியா இருக்கேன். சபாஷ், வயசான காலத்துல அங்க அப்பா அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு நீ வந்து இங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல சார், நான் பண்ற மெக்கானிக் தொழில் அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் தனியா ரூம் எடுத்து நான் தங்கிட்டு இருக்கேன். நீ பண்ற தொழில் எனக்கு கூட தான் பிடிக்கல. ஏன் உன்னையே பிடிக்கல, எங்களை விட்டு விலகி போயிட? சார், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். எனக்கும் செல்வராணிக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, அப்புறம் உங்க மகம் மாதிரி உங்க வீட்லயே நான் இருப்பேன். சரிதான், என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்கறது போறாதுன்னு உன்னை உட்கார வச்சு சோறு வேற நான் போடணுமா? சார், நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உழைச்சு உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன். ஒரு மகன் பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் உங்களுக்கு செய்வேன் சார். போதும், ஒரு மகளை பத்துட்டு நாங்க படுற கஷ்டம் போறாதா? இன்னொரு மகன், அதுவும் நீ. வேண்டவே வேண்டாம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாரு கார்த்திக், இது கல்யாண விஷயம். நீயும் செல்வராணியும் சேர்ந்து முடிவெடுத்தா பத்தாது. வீட்டு பெரியவங்களோட அபிப்பிராயமும் தெரிஞ்சுக்கணும். உஷா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ போ தம்பி, போய் உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வா. எல்லாருமா பேசி ஒரு முடிவெடுப்போம். சரிங்க, நாளைக்கே நான் உங்களை கூப்பிட்டு வந்துறேன். வரேன் சார். வராத, போ. வரேன் செல்வா. செல்வாமா, செல்வா. என்னவோ இவன் தான் குழந்தையா தொட்டில போட்டு பேர் வச்ச மாதிரி கூப்பிடுறான். நீ என்ன, அவன் போறதையே வச்சக்கண்ணு எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள போ நீ. நில்லு. எதுக்காக அவங்க அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு வர சொன்னேன்? காரணமா தான். அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். அவங்க அப்பா அம்மா வந்து பேசி பார்த்து எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்னு இருக்கேன். உஷா, நீ என்ன சுயநினைவு கூட தான் பேசுறியா? நான் செல்வராணிய ராஜாராமன் பையன் கார்த்திக் தலையில கட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் பின்னாடி வேற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்னமோ அந்த ராஜாராமன் பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு பகல் கனவு, நிச்சயமா பலிக்க போறது இல்ல. நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தாதான் பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அட, நம்ம கிட்ட பணம் இருக்குன்னே வச்சுப்போமே, பணக்காரங்க நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணுவாங்கன்றது சந்தேகம்தான். எல்லாத்த விட முக்கியமான காரணம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அந்த கார்த்திக் உங்களை மாதிரி வெத்து வேட்டில்ல மெக்கானிக் வேலை பண்ணி உழைச்சு சம்பாதிக்கிறான். எனக்கு தெரியுங்க, அவன் நல்லா நம்ம பொண்ணை காப்பாத்துவான். எல்லா விதத்திலையும் நம்ம பொண்ணு செல்வராணிக்கு அந்த பையன் தாங்க ஏத்த மாப்பிள. இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்போ அந்த மெக்கானிக் பையன் அப்பா அம்மாவை அழைச்சுக்கிட்டு வந்தா சம்பந்தம் பேசி முடிச்சிடலாங்கறியா? மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்குவேன். சரி, வரட்டும். அப்பா, இது வரட்டும், வரட்டும். வெறும் உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ணாமலை, வா 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 வா. உட்கார் உட்கார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அசந்தி, இது யாருன்னு தெரியுதா? தெரியாம என்னங்க? எங்க வீட்டுல அண்ணி குழந்தைகளை நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, யாரும் உன் பையன்? ஆமா. என்னப்போ யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்றான். அட, என்னப்பா, நீ ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் வந்தா உன்ன எப்படி அவனுக்கு தெரியும்? அதான் யாரோன்னு சொல்லிட்டான். என்ன பண்றதுப்பா, என் வேலை அந்த மாதிரி. இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல. இப்ப கூட பிசினஸ் விஷயமா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நானே உன் வீட்டுக்கு நாளைக்கோ நாளன்னைக்கோ வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. ஒரு வேலை மிச்சம். நீயே வந்திருப்பியா? என்ன விசேஷம்? பையனுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். அப்படியா? நேரா வந்து உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. கண்டிப்பா அவசியம் நீ குடும்பத்தோட வரணும். உன் வீட்டு பங்கனுக்கு வராம இருப்பேனா? பொண்ணு யாரு? பில்டிங் கான்ட்ராக்டர் ராஜாராமன் பொண்ணு. ராஜாராமன் பொண்ணா?
அவரை உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அவர் பொண்ணைய பார்த்துருக்க, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாச்சே, காலேஜ் படிச்சுட்டு இருக்காளே. நீ அவரு கடைசி பொண்ண சொல்ற, ஆதித்யாவுக்கு பார்த்துருக்கிறது அந்த பொண்ணோட அக்காவ. அந்த பொண்ணு படிப்பு முடிச்சிடுச்சு. அக்காவா? அது யாரு? ராஜாராமனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே? இரு இரு குழப்பாத, நான் சொல்ற ராஜாராமனுக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு. ரெண்டு பொண்ணா? இல்லையா, அவருக்கு ஒரே பொண்ணு தானே? ரெண்டு பொண்ணு தான் அண்ணாமல, எனக்கு நல்லா தெரியும். இல்லப்பா, இது ஏதோ குழப்பம் இருக்கு. நீ எதுக்கும் தீர விசாரிக்கிறது தான் நல்லது.